இவ்வளவு பெரிய மலையை உங்களோடய பார்த்துருக்கான். என்ட்ரன்ஸ் டோர் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க இந்த சம்மரை, அவங்களுடைய செல்ல பிராணிகளோட அழகா. சில மனிதர்கள் இருக்காங்க, உள்ள போக வேண்டாம், நம்ம எப்படியும் வந்துருவோம். சம வியூ. ஜில்லுன்னு காத்து நிஜமாவே வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அப்படி ஒரு ஃபீல். பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்க உள்ள ஐஸ்கிரீம் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊர்ல எப்படி வண்டியில் வச்சுட்டு வருவாங்களோ அந்த மாதிரி இங்கே ஐஸ்கிரீம் வேன். இதுதான் ஐஸ்கிரீம் வேன், சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். சம்மர் டைம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்க பாருங்களேன். ஒருத்தப்பா நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்காது பாருங்க, அப்படியே ஜில்லுன்னு காற்று, நிஜமாவே வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அப்படி ஒரு ஃபீல், உணர்வு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கே உள்ள ஐஸ்கிரீம் வண்டியை பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊரில் எப்படி வண்டியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி இங்கே ஐஸ்கிரீம் வேன். இதுதான் ஐஸ்கிரீம் வேன், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். செம அழகான ஒரு ஏரிங்க, சான்ஸே இல்லை. பீக் டிஸ்ட்ரிக் இங்கிலாண்டிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இது வச்சு இது ஹில்லு, அவ்வளோதான். முழுக்க முழுக்க மலை, நம்ம ஊருக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. பஸ் ஸ்டாப்போடு இருக்குது இங்கே, பஸ் டைமிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க.
நேர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பீக் டிஸ்ட்ரிக்டில் உள்ள வினார்ஸ் பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி என்ன பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த இடமே ஸ்பெஷல். உள்ளே நீங்கள் போக போக தெரியும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கிலாண்டில் வாழ்கிற ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடம். ஒரு பெரிய இரண்டு மலைகளுக்கு போகிற பாதையை பாருங்கள், இந்த சின்ன கேட்டு. இதை கடந்து இப்போ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா, பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களை பிரமிக்க வைக்கிற அளவுக்கான இயற்கை கொடுத்த வரம் பாருங்களேன். இதோடைய கழுகு பாதையில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு இரண்டு பெரிய மலை குன்றுக்கடுவில் அழகாக அந்த ஒரு சாலையை அமைச்சிருக்கிறாங்க. அந்த மலைகளை எந்த அளவும் துன்புறுத்தாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல், உடைக்காமல் வாங்க. இப்போ அதோடைய லைவ் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, இந்த இயற்கையை வர்ணிக்கணும் அவசியமே இல்லை. கொஞ்சம் அமைதியாக ஒரு அழகான இன்னிசையோடு இதை கவனிங்க. குறிப்பாக நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி, இந்த இடங்கள்லாம் உற்று கவனிங்க. இயற்கையின் தாண்டி அதை எவ்வளோ சுத்தமாக பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரிய வரும். இங்கே உள்ள மக்கள் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அவங்களுடைய தேவையற்ற பொருட்களை, அதாவது ஒரு கோக் குடிச்சிட்டோ இல்லைன்னா சாப்பிட்ட சில பொருட்களோ, பேப்பரோ, நியூஸ் பேப்பர், வாட் எவர், எதையுமே அவங்க இங்கே தூக்கி வீசுறது கிடையாது. இயற்கைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க தான் இயற்கை நம்மளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். இது ஒரு குகைங்க. குகைக்குள்ளே போனோம், சில மனிதர்கள் இருந்திருந்தாங்க, சரி வேண்டாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே தனியாக மேலே ஏறிட்டோம். பாருங்கள், கொஞ்சம் அமைதியாக பாருங்கள், உற்று கவனிங்க. வாவ், என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். இயற்கை நமக்கு கொடுத்த வரம், இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல, இல்லை இந்த மாதிரியான காணொளியை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி, ஏதோ ஒரு ஃபீல் கிடைக்கும். அது நம்மளை இன்னமும் வாழ்க்கையை முன்னோக்கி ஓட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இனி ரொம்ப பேச விரும்பலை.
சில இன்னிசைகளோடு அப்படியே வாசிங்க. கேப் மேலே பறந்து போயிடுச்சு. அந்த கேப் எதிர்கொண்டுதான் எடுத்துட்டு வந்து சாமி மக்களே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஊருடைய பேர் காமிக்க போகிறேன். பாருங்கள், ஆச்சரியப்பட்டுருவீங்க இப்படி ஒரு ஊர் பேரா அப்படின்னு. பார்த்தீங்களா, இந்த ஊருடைய பேர் வந்து போப். இதுதான் அந்த ஊருக்கு என்ட்ரன்ஸ் கேட்டு ஒரு கேட்டே போட்டு வச்சுக்கிறான். இந்த ஊருடைய பேர் வந்து ஹோப், நம்பிக்கை. செம்ம அழகான சின்ன ஒரு டவுனு, பியூட்டிஃபுல் டவுனு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து செம்மறி ஆடு வளர்க்குறது தான் இதோடைய இங்கே உள்ள மெயின் பிஸ்னஸ்ஸு. அதுக்கப்புறமா டூரிசம். பீக் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு அழகான ஊர் வந்து ஹோப். ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் கூட. இங்கே நிறைய கேவ் இருக்குது, கேசில் இருக்குது. கட்டாயம் எல்லாருமே இங்கே இருக்கிற மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம். டோன்ட் மிஸ் இட். சம்மரில் சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. எனக்கு இந்த ஊர் பேர் பார்த்தோன்னே செம்மையாக இருந்தது. இந்த ஊர் பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லிங்கில் அனுப்புகிறேன், கீழே போடுறேன் நான், பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஊரில் ஃபுல் அண்ட் ஃபுல் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் இதோடைய ஸ்பீட் லிமிட்டு. இந்த பஸ்ஸு பாருங்கள், இங்கேருந்து ஷெஃபீல்டு போகுது. இது ஒரு பழைய பஸ் தான். அந்த ஒரு பழமே மாறாத விஷயங்கள் நிறைய இங்கே பின்பற்றுறாங்க. இது ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஹோப் இருந்து ஷெஃபீல்டு போகிற பஸ்லேருந்து இன்றைக்கும் இந்த பஸ் ஸ்டாப்போட அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விந்தரில் நல்லா வார்மாக இருக்கும், பார்க்குறதுக்கு தனியாக அழகாக இருக்கும் பாருங்கள் பஸ் ஸ்டாப். அண்டு இப்போ நம்ம போகிறது ஹோப் ஸ்டேஷன். நான் ஹோப் ஸ்டேஷன் வெளியே இருந்து மட்டும் ஒன்று காமிக்கிறேன். வாக்கிங்காக மட்டும்தான் இந்த இடம், காட்டுக்குள்ள கிளம்பிங் போகிற மாதிரி. அப்படியே இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு லாங் வாக் போவாங்க, இல்லைனா சைக்கிளிங் பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சைடில் அடர்ந்த
அந்த காடு வேணும், குழந்தைங்களாம் சைக்கிள் பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொரு நேரத்தையும் மிக அழகாக பயன்படுத்துவாங்க இங்குள்ள மக்கள். அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம், சீரியல் பார்த்துட்டு இருப்போம், இல்லை கேம் விளையாண்டுட்டு இருப்போம். ஆனால் இவங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் நம்ம சூரியன் வழியை வெளியே வந்துட்டால் போதும், அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இதை ஜஸ்ட் என்ஜாய் இல்லைக்கணும், அந்த இயற்கையோடு இயன்று வாழ்வாங்க. இரவு 10 மணி நம்ப முடிகிறதா? இதுதான் இங்கிலாந்தின் கோடைகால சூழ்நிலை. இதுவே குளிர்காலத்தில் 3 மணி கிட்டத்தட்ட 3-4 மணிக்கெல்லாமே கூட இருட்டிடும். இறைவன் படைப்பில் இந்த புவியில் எத்தனை எத்தனை மாற்றங்கள், அதிசயங்கள். நமக்கெல்லாமே 6 மணி ஆனால் தான் அந்திசாய நேரம், இருட்டுற நேரம் அப்படிம்போம். இங்கே இப்போ கரெக்டாக 10 மணி ஆகுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதுவே நார்வே போகும்போது கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே இந்த ஒரு சூழ்நிலை தான் நிலவும். சூரியன் மறையாது இருக்கும். பார்த்தா தெரியும், நான் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.